இருக்கே அப்படினு சொன்னாலே அம்மா என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா அப்படினா அர்த்தம் அனௌன்ஸ்மென்ட் மட்டும் தான் ஆம்பள மனிதனிலும் சரி மிருகத்திலும் சரி எப்போதுமே ஒரு பெண்ணினுடைய முகம் கோணிய பிறகு ஆணால முடிவெடுக்கவே முடியாது ஆண் பலசாலியே கிடையாது சும்மா அவனுக்கு அப்படி ஒரு மாதிரி கிங் கிங்னு ஒரு ஷேப்பை கொடுத்து வச்சிருக்காங்க சமூக பார்வைக்காக அதுதான் உளவியலே அதுதான் உளவியலே நீங்கள் மிக பயங்கரமாக பயந்து போயிருக்கிற ஒரு தருணத்தில் பெண் அசால்ட்டா ஒரு விஸ்வரூபம் எடுப்பா அதான் பெண் நீங்கள் விழுந்து தடுமாறி இதற்கு மேல் வாழ வழி இல்லை என்கிற இடத்துல அசால்ட்டா விடுங்கங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் பெண் சொல்லுவான் ஒரே வார்த்தையில சொல்லுவான் பத்து மணி சாயந்தரங்களில் நீங்கள் சந்தித்த நண்பர்களோடு மண்டை ஏறி மட்டையான போது கிடைக்காத தீர்வு ஒற்றை வார்த்தையில் கிடைக்கும் பெண்ணுக்கு அந்த பவர் இருக்கு விமன் ஹஸ் தட் பவர் பெண்ணுக்கு அந்த பவர் இருக்கு அதனால தான் நீங்க கடைசி வரைக்கும் அம்மா பிள்ளையாவே இருக்கிறீங்க உங்க பொண்டாட்டி என்ன பண்ணாலும் உங்க இட்லி உங்களுக்கு பிடிக்கலையே ஏன் எங்கம்மா வைக்கிற சாம்பார் மாதிரி இல்லையே பொம்பளைங்க எல்லாம் திட்டு திட்டு திட்டுறீங்களா அந்த கிளவி செத்தா தான் நம்ம சாப்பிட சாப்பிடும் ஆண் வெளியில் அறிவிக்காத ஒரு நம்பிக்கை பெண் மீது எப்போதுமே வைத்திருக்கிறான் இதை பெண்கள் புரிந்து கொள்வதே இல்லை ஆண் வெளியில் அறிவிக்காத ஒரு நம்பிக்கையை பெண் மீது வைத்தே இருக்கிறான் உங்க கணவர் ரொம்ப பெரிய பலசாலியா இருக்கலாம் ஊருக்குள்ள சண்டியரா தெரியலாம் அவர் அசகாய சூரன்றெல்லாம் இருக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே அப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறவர் இயல்பாக வந்து உட்கார்வதை போல நீங்க டிவி பாக்குறப்ப உங்கள் தோளோடு தோல் பொருந்தி வந்து ஒரு நாள் உட்காருவார் என்ன புதுசா இன்னைக்கு இந்த பக்கத்துல வந்து உட்காடுறான் அப்படின்னு எந்திரிச்சு போயிருவீங்க நோ அவருக்கு ஒரு அனுசரணை தேவைப்படுவதாக அர்த்தம் காரணம் ஆண் பிள்ளைகள் அம்மா பிள்ளைகளாகவே தான் வளர்ந்தவர்கள் அவனுக்கு அந்த பெண் விஷயம் அதுதான் அவனுக்கு வந்து அந்த ஆசுவாசப்படுது அம்மா ஒரு வார்த்தை கூப்பிட்டு டே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா தம்பி பார்த்துக்கலான்னு சொன்னால் அசுர பலம் வந்தது போல் ஆண் நம்புவான் ஆனால் பெண் அதை இப்படி புரிந்து கொள்வதே இல்லை நான் அப்பவே சொன்னேன் நீங்கள் கேட்கவே இல்லை எங்கள் அண்ணன் கூட சொன்னான் அதனால தாம்மா அதை கேட்கவே இல்லை இல்லையா நாம் ஒரு ஃபார்முலாக்குள்ள நம்ம அடக்க பார்க்குறோம் உளவியல் ரீதியாக ஒரு ஆணை புரிந்து கொள்ளும்போது வேறு அறிவியல் அதை மெனக்கெட்டு புரிஞ்சுக்கணுங்கிற எந்த அவசியமும் நமக்கு கிடையாது உலகத்தில் மிகப்பெரிய குடும்ப நிறுவனம் இன்று வரைக்கும் நம் வாழ்வது தான் நம்முடைய வாழ்வுடைய மிகச்சிறப்பு உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து ஆச்சரியப்படுவதன் பின்னால் நம்முடைய ஜிடிபியோ மிகப்பெரிய பொருளாதாரமோ வர்த்தகமோலாம் கிடையாது எப்படா அவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிறதா யோசிச்சு பாருங்க அப்பா ஒரு பொண்ணை பார்க்குறாரு நான் இந்த உலக நாடுகளுடைய நிகழ்ச்சிக்காக போயிருந்தப்போ அடிக்கடி இந்த வெளிநாட்டுக்காரங்களோட எனக்கு அவங்களுக்கு அதான் சண்டே வரும் நைட்டில் நான் ராத்திரி 2 மணிக்கு குடிச்சிட்டு ரூம் வந்து 3 நாட்டுக்காரங்க தட்டுவாங்க தயவு செஞ்சு சொல்லிடு அது எப்படி உங்கள் அப்பா பார்க்குற பொண்ணு நீ கட்டிப்பேன் உங்கள் அப்பா தானடா கட்டிக்கணும் அப்படிமானுங்க லாஜிக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இல்லையா அவர் பார்க்குற பொண்ணு அவர் தானே கட்டணும் அவர் பார்க்குற பொண்ணு நான் ஏன் கட்டணும் நான் அவனுக்கு விளக்கம் சொல்லுவேன் டே எங்கள் அப்பாவுக்கு அவங்க அப்பா பார்த்தார் அப்போ அவங்க அப்பாக்கு அது அவங்க அப்பா பார்த்துருப்பாரா ஏன்னா நீங்களாம் உங்களுக்கு பார்த்துக்கவே மாட்டீங்களாடா யாராவது பார்த்து தான் தரணுமாடா அப்படியே பழகிட்டோம் இதில் பயங்கரமான சண்டைகள்லாம் நடக்கிற போது அவங்களாம் பேசுவானுங்க நீங்களாம் முட்டா போயிலுங்க ஏன்னா அவங்க அப்பா பார்த்து வைக்கிற பிள்ளையை தான் நீ கட்டுவியா உனக்கு பிள்ளையை நீ தானடா தேடிக்கணும் இந்த மாதிரிலாம் பேசுவானுங்க அப்புறம் இப்படி சொல்லுவானுங்க அவங்க கூட வாழ்வியா போவியான்னு ஒரு லெவலில் நான் ரொம்ப கோவமாயிட்டேன் ஒரு நாள் எவ்வளோ நாள் தான் நம்மளும் இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்குது வெள்ளக்காரங்கிறதுக்காண்டி அப்படின்ட்டு நான் ஒரு நாள் சொன்னேன் டே எங்கள் அப்பா அம்மா வைக்கிற பிள்ளைய நான் கட்டிக்கிட்டு 50 வருஷம் வாழ்ந்துடுறேன் நீ 4 வருஷம் காதலிக்கிற 4 வருஷம் தனியாக வாழ்ந்து வேற பார்க்குற எல்லாம் முடிச்சு விட்டு உங்களால் எப்படா 1 வருஷம் கூட வாழ முடியலை ரைட்டு தானே யாரோ ஒருத்தி அப்போ மனதளவிலேயே குடும்ப நிறுவனங்கிறது என்ன சொல்லுது காம்ப்ரமைசிங் திங்ஸ் நாமெல்லாம் காம்ப்ரமைஸை தோல்வின்னு பார்க்குறோம் காம்ப்ரமைஸை தோல்வின்னு பார்க்குறோம் காம்ப்ரமைஸுங்கிற தோல்வியே இல்லை இந்த உலகத்தில் காம்ப்ரமைஸ் இல்லைன்னா எல்லாமே தோத்து போயிருக்கும் யோசிச்சு பாருங்க காம்ப்ரமைஸுங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இல்லாமல் நம்ம இன்னைக்கு காம்ப்ரமைஸாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறோம் நான் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் உன்னுரிமை உன்னுரிமை என்னுரிமை என்னுரிமை வாங்க எல்லாரும் போய் தங்கம் வாங்குவோம் அப்படிலாம் இருக்க முடியாது மேரேஜ் இஸ் அ பியூட்டிஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உன்னை நீயாகவும் நான் நானாகவும் இருப்பதற்கான ஒப்பந்தம் அது ஒரு ஏற்பாடு அவ்வளவு மட்டும்தான் இந்த மனநிலையை பிள்ளைகள் மனசில் புகுத்துறதுனால தான் ஃப்ரீயாக மாடர்ன் திங்கிங்கில் இருக்கு இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட கூட சூதாரமாக இருந்துக்கப்பா கவனமாக இருந்துக்கணும் அவங்க வீட்டில் 3 ஆம்பளை பிள்ளை இருக்கிறாங்க அவங்க கொண்டுக்கிட்டு போயிடுவாங்க காசு பணத்தெல்லாம் அவங்க அக்காக்காரி அவளை பார்த்தாலே தெரியுது உன் புருஷன் காசு முழுக்க வாங்கிடுவான் எப்போ 1965 கல்யாணம் பண்ணிவிட்டு அதே ஃபார்முலா கொண்டாந்து நாத்தனாராக அதை சந்திக்கவே போகிறதில்ல அப்புறம் பொண்ணு எடுக்கிறப்ப 10 கிரைட்டீரியா வச்சுப்பாங்க நாளைக்கு போனால் வந்தால் அவன் தங்குறதுக்கு மாமனார் வீடு பெருசாக இருக்க வேண்டாமா எவனாவது இப்போ மாமனார் வீட்டில் போய் தங்குறானா ஏங்க லீவே கிடையாதுங்க தீபாவளிக்கே ஒரு நாள் லீவு ஸ்கைப்பில் அவன் வாழ்க்கையை ஸ்கைப்பில் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பழைய ஃபார்முலா பின்னணியிலேயே அப்படியே ஓட்டிகிட்டு இருக்குது வாழ்க்கையை ரொம்ப எளிதாக பாருங்கள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் நம்ம லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் லைஃப் இஸ் ஸோ சிம்பிள் இட் இஸ் ஈஸி அதனால தான் கடவுள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான் வாழ்ந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு லைஃபை யாரெல்லாம் அறிவின் பால் பார்த்தாங்களோ அவங்களாம் தோத்து போனாங்க உலக நாடுகள் அறிவின் பார் பார்த்தது அறிவின் பார் பார்த்தது இவன் கண்ணீருக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் அவள் கண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்துகிறாள் ஆமாம் கண்ணீரே இவள் ஆயுதமாக பயன்படுத்துவாள் இப்படி சிரிச்சே சாதிச்சிரு அழுதே சாதிச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம அப்பனுக்கு 40 வருஷம் பொண்டாட்டியோட சேர்ந்தே வாழ்ந்தான் அதுதான் வாழ்க்கையே தட்ஸ் கால் காம்ப்ரமைஸ் தட்ஸ் பியூட்டிஃபுல் அது அழகு
நீ அழுது சாதிக்கிறாய், நான் இதை நம்ப மாட்டேன். நீ சிரித்து சாதிக்கிறாய், நான் நம்ப மாட்டேன். நீ சிரித்து தான் சாதிக்கிறேன் எனக்கு தெரியும். உன் மீது நான் கொண்ட அன்பால் இதை ஏற்றுக்கொள்கிறேன். நீ அழுதுதான் சாதிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் உன் மீது கொண்ட அன்பால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ ஆணவத்தால் தான் இதை மறுக்கிறாய் என்று தெரியும். இருந்தாலும் உன் மீது வைத்திருக்கக்கூடிய காதலால் இதை ஏற்றுக்கொள்கிறேன்னு ஒரு பெண் ஆண்கிட்ட சொல்றா. இது எங்கே அறிவு தேவைப்படுது? தயவு செய்து மூளைகளை கலற்றி வைத்து விட்டு மனதை வைத்து கொண்டு வாழ பழகுங்கள். சமூகத்துடைய மிகப்பெரிய நெருக்கடி அதுதான். எல்லாத்துக்கும் மூளை அப்ரோச் பண்றது. யூஸ் யுவர் பிரெயின் ஃபார் பிசினஸ், நாட் ஃபார் தி ஃபேமிலிஸ். அன்ஃபார்ச்சுனேட் இஸ் வைஸ் வர்சா. வி ஆர் யூசிங் அவர் மைண்ட் ஃபார் ஃபேமிலிஸ், வி ஆர் நாட் யூசிங் இட். மனதை எதுக்கு மூளையை வச்சுக்கணும், எதுக்கு மனசை வச்சுக்கணுங்கிறதா வாழ்க்கையே. நம்மளாம் இப்போ எல்லாத்துக்குமே மூளையை வச்சுக்கிறோம். அதனால தான் பயல்கள்லாம் மூளையை அப்படியே உருக்கி ஒரு பையன் கேட்டாமல் இந்த கல்வி நிலையினுடைய சிக்கல் என்ன? படிக்க சொல்லி படுத்துறதுல தொடங்கி பிள்ளைகளை பத்திரமா இருக்கிற இப்போ கூட அப்பாக்கள்கிட்ட அவ்வளோ பிரச்சனை கிடையாது. காரணம், சற்று உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தை அவர்கள் வெளியில் வந்து பார்த்தவர்கள். இப்போ படிப்பு அம்மாக்கள் கையில் போயிடுச்சு. பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பொறுப்பை அம்மாக்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அநியாயத்துக்கு துன்புறுத்தல் நடக்கும். வச்ச இடத்துல வச்சது வைக்கணும், பென்சிலில் ஷார்ப்பாக சீவி இருக்கணும், கரெக்டாக சம்மண கால் போட்டு தான் உட்காரணும். ரெண்டு குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே எனக்கு அந்த மனப்பாடம் பண்ணி சொல்லணும். மனுஷனா மிருகமாவே? 7:30 எனக்கு இது நீ சொல்லியே ஆகணும். ஏன்னா 7:35 எனக்கு சீரியல் இருக்கு. எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் ஆகிட்டோம். ஆண் பெண் உறவை காம்ப்ளிகேட் ஆகிட்டோம், குடும்பத்துடைய யதார்த்தங்களை காம்ப்ளிகேட் ஆகிட்டோம், பிள்ளைகளுடைய கல்வியை காம்ப்ளிகேட் ஆகிட்டோம். எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் ஆகிட்டு அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு நம்மளாவே ஒரு பொய்யை சொல்கிறோம். காம்ப்ளிகேட்டட் சொசைட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததே கிடையாது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியும், அவ்வளவுதான். அமெரிக்கா இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் சொசைட்டி அப்படின்னு தெரியும். இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் சொசைட்டி. அங்கே எவனும் நிம்மதியாக இல்லை. ஆர் தே ஹாப்பி? நீங்கள் தானே பார்க்குறீங்க. அமெரிக்கா சந்தோஷமாக இருக்கா? குடும்பம் அங்கே இருக்கா? பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை இருக்கிறதா? அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கான சூழ்நிலை இந்த குடும்பங்களால் உருவாக்கி தர முடியுதா? தந்தை பிள்ளை பாசம் இருக்கா? இருக்கா இல்லையே? வளர்ந்த நாடுகள் ஜெயிச்சிருக்கு, ஆனால் வாழ்க்கையில் தோத்துருச்சு. வாழ்க்கையை அடமானம் வைத்து ஒரு வளர்ச்சி வரும் என்றால் அந்த வளர்ச்சி சாகட்டும். அப்படி ஒரு வளர்ச்சியை நமக்கு வேணாம். நம்ம எப்படி இருந்துக்கோ, பிரச்சனை கிடையாது. நத்திங் ராங் அபவுட் இட். தாய்மாமன் தகராறு இருக்கட்டும், கொழுந்தனார் பிரச்சனை இருக்கட்டும், நாத்தனார் பஞ்சாயத்து இருக்கட்டும், ஓப்படியா கூட உள்ளடி அரசியல் நடக்கட்டும், லெட் அஸ் என்ஜாய், முடியட்டும், நல்லா இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை விட்டு விட்டு எல்லா பேரையும் ஸ்கேல் வச்சு அளக்க பார்க்கறது. ஏனவன் இப்படி செய்தான், ஏனவன் அப்படி செய்தான், இதற்கு இந்த காரணங்கள் இருக்குமோ, அந்த காரணங்கள் இருக்குமோன்னு சொல்லிவிட்டு நமக்குள்ள வீச்சுக்குள்ள பேச்சே மாறிடுச்சு. நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்த குடும்பங்கள் ஞாபகம் இருக்கா? பழைய சிவாஜி கணேசன் படத்தில் ஒரு வீடை காட்டினா ஷார்ட் எப்படி காட்டுவாங்க யோசிச்சு பாருங்கள். வெளியிலேருந்து ஒரு ஒயிட் ஆங்கிள் ஷார்ட் வச்சுருப்பாங்க, வீட்டுக்குள்ள நாலு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, ஓடி சிரிச்சுட்டு இருப்பாங்க, கே கே கேன்னு ஒரு சிரிப்பு வரும், அம்மா சாப்பாடு எடுத்து போய் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். இதுதான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சினிமாவில் ஒரு வீடு என்றால் காட்டுகிற ஷார்ட். இப்போ என்ன காட்டுறான்னு பாருங்கள். ஒயிட் ஆங்கிள் ஒரு வீடு, மரண அமைதி இருக்கும், ஊன்னு ஒரு சத்தம் பண்ணுறது, யாரும் யாரோடையும் பேச மாட்டாங்க, படிக்கிறாயெல்லாம். டிவியில் கோபிநாத் பேசிகிட்டு இருப்பான், யார் அவன் பேசுறதெல்லாம் கேட்பீங்க, உங்கள் வீட்டு பிள்ளை பேசுறதே கேட்க மாட்டேன். பேசாமல் அவன் பேசிக்கிட்டு இருக்கான், ஏய் நீ உன் பிள்ளை பேசுறதை கேளு. சரிதானே? நீங்கள் உங்கள் பிள்ளை பேசுறதை கேளுங்க. எல்லா வீடும் அமைதியாக இருக்குது. பேசினாலும் என்ன பேசுகிறோம் யோசிச்சு பாருங்கள். பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் டேபிளில் பேசுகிறதுக்கும் நம்ம வீட்டில் பேசுகிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரு வீடு, ரெண்டே பிள்ளைங்க தான், அந்த ரெண்டு பிள்ளையும் டாக்டர் ஆக்கணும். இப்போ வேறு ஐஏஎஸ் ஆக்கணும்ட்டு அநியாயத்துக்கு வெறி கொண்டு திரியிறாங்க. ஒரு பிள்ளை ஐஐடிக்கு அனுப்பிடணும், ஒரு பிள்ளையை கலெக்டர் ஆக்கிடணும். அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவான்? நாட்டில் இவ்வளோ பிள்ளை இருக்காங்களே, என்ன பண்ணுறதுனா எல்லா பிள்ளையும் கலெக்டர் ஆக்குறதுனா என்ன தான் பண்ணுறது? ரெண்டு பேரும் உட்காந்தோடனே அப்பா அப்படி ஆரம்பார், ஏடா ஒழுங்காக படிக்கிறியா? வீட்டில் பேச்சுவார்த்தை, வீட்டில் நம்ம வீட்டில் நடக்கிற பேச்சுக்களை நீங்கள் கவனிச்சு பாருங்கள். நம்முடைய உரையாடல்கள் எப்படி மாறி போயிருக்கு. என்னடா ஒழுங்காக படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன்ப்பா, ஒழுங்காக படிக்கணும். அவன் திரும்பி ஒரு கேள்வி கேட்டு நான் என்ன படிக்கிறேன்னு கேட்டால் அப்பா அவுட் ஆயிடுவார். பெரும்பாலும் அப்பாக்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், 7th-ஆ 8th-ஆ ஏதோ படிக்கிறான், நல்லா படிக்கிற வரைக்கும் சேர்த்தான். அந்த பொண்ணுக்கிட்ட, ஏமா மாடல் எக்ஸாமில் ஒழுங்காக முடிச்சிருச்சா அப்படின்னா, எங்கள் நான் சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறேன், என்னென்னு கேளுங்க அப்படின்னு கணவன் சொல்லுவாங்க. அது என்னென்னு அவருக்கு தெரியாது. அதான் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய உறவு. நான் என்னென்னு கேளுங்கன்னா நீங்கள் கேட்கணும், என்னன்னு என்ன கேட்கக்கூடாது. எங்கள் நான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறா, என்னென்னு கேளுங்க. உடனே ஏமா அம்மா பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. இவர் ரேண்டமாகவே பேசுறது, எதுலேயும் சப்ஜெக்டே இருக்காது, ரேண்டமாகவே ஏமா அம்மா பேசுறது. இல்லைப்பா இது மாதிரி அவள் சொல்லையில் தான் புரியும் பிரச்சனையே இதுன்னு. ஓ இப்போ பேச்ச கேட்கக்கூடாது, உண்மையாக மகப்பக்கம் தான் நியாயம் இருக்குன்னாலும் கூட சரி சரி என்ன தான் இருந்தாலும் அம்மா பிரச்சனை கேட்கணும். ஓகே, அப்புறம் பொண்டாட்டிகிட்ட ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டியாச்சா, கரண்ட் பில் கட்டியாச்சா, அப்புறம் மாமா கொண்டாந்து பணம் கொடுத்தாங்களா, அப்புறம் அடுத்த இஎம்ஐக்கு பணம் ரெடி பண்ணியாச்சா, பொண்டாட்டிகிட்ட பேசுகிற பேச்சு. வீடுகளுக்குள்ள வெறும் பேச்சு மட்டும் இருக்குது, தெர் இஸ் நோ ரொமான்ஸ். ஏதாவது இருக்கா? கலகலவென்று வீடுகள் பேசி சிரித்து நாளாகிவிட்டது. நம்முடைய உரையாடல்களே மாறிப்போச்சு, கவனிச்சிங்களா? கிண்டலும் கேலியும் சிரிப்பும் சந்தோஷமாக இருந்த நம்முடைய வீடுகள் இன்றைக்கி முழுக்க முழுக்க ஒரு அலுவலகம் போல் செயல்படுகிறது. அப்பா கம்பெனி, அம்மா கம்பெனியோடைய எம்டி, அப்பா கம்பெனியோடைய சிஇஓ, இந்த பையனுக்கு ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க கம்பெனியில்.
இவன் ஒரு எம்ப்ளாயி உன் டார்கெட்டை நீ மீட் அவுட் பண்ணிட்டியா இல்லையா? உன்னை 30 மிக்ஸி விற்க சொன்னே வித்தாச்சா இல்லையா? ஹவ் அ ஃபேமிலி ரன்ஸ். ஸ்வீட் நத்திங்ஸ் மேக்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல். நாம் நினைக்கிறோம் அர்த்தமுள்ள பேச்சுக்கள் தான் வீட்டை அழகாக்குன்றன நினைக்கிறோம், கிடையாது. அர்த்தமற்ற பேச்சுக்கள் தான் வாழ்க்கை அழகாக்கு. என்னுடைய நிகழ்ச்சியில் நான் அடிக்கடி பார்ப்பேன், திருமணத்திற்கு முன்னாலே ரொம்ப நல்லா பேசினார், என்னோடு கலகலவென்று அவர் பேசி கொண்டிருந்தார், இப்போது பேசுவதில்லை. ஆம்பளைங்க திருமணத்துக்கு அப்புறம் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வேறு பொறுப்புகள் வந்தது. பெண்களை தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா அதுக்கு முன்னால் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் காசு கொண்டாடலைன்னா அது எப்படி முடியும்? புருஷன் கூடவே இருக்கணும், ஆனால் மாதம் 2 லட்சமும் வரணும்னா அப்படி ஒரு புருஷன் நீங்கள் செய்யணும். அப்படி ஒரு புருஷன் கிடையாது. எங்கள் அம்மா கூட சொல்லும், நீ வெளியில் பேசுகிறதாண்டா நான் பார்க்குறேன், வீட்டுக்குள்ளே வாயே திறக்க மாட்டேங்கிறேன். ரைட்டா? அவங்களுக்கு தீரி என்ன, நான் அங்கேயும் பேசணும், இங்கேயும் பேசணும், இங்கேயும் பேசணும், அங்கேயும் பேசணும். திருமணத்திற்கு முன்னாலே நன்றாக பேசினார், அற்புதமாக பேசினார், என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் திருமணத்துக்கு பிறகு அவர் அவ்வளவாக பேசுவதில்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்களே கூட, நீங்களாம் நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கு நடுவில் கொஞ்சம் பேசின லேண்ட்லைனில் பேச ஆட்களாக இருக்கும், கொஞ்சம் சிரமம். அப்போ தான் பொசுக்கு பொசுக்குன்னு போவாங்க. அதில் ஒரு ஆர்வம் நம்ம ஆளுகளுக்கு அந்த பிள்ளைய என்ன பேசணும்னு. ஒன்றும் பேசாதீங்க. என்ன பண்ணுற? ஃபோன் பேசிகிட்ருக்கேன். நீ என்ன பண்ணுற? நானும் ஃபோன் தான் பேசிகிட்ருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? இட்லி சாப்பிட்டேன். நீ? நான் இட்லி தான் சாப்பிட்டேன். அடுத்து அடுத்து பேச முடியும், அதான் ஸ்பெஷல். லவ்வோட ஸ்பெஷலே தான். எத்தனை இட்லி? ஏன்டே எவ்வளோ பெரிய கேள்வி. அது 3 இட்லி. நீ? நான் 2 இட்லி தான் சாப்பிட்டேன். பொண்ணுங்க எப்பவுமே குறைச்சி தான் சொல்லும். ஏன்னா நிறையா சாப்பிட்ற பிள்ளைனா பயலுக்கு பயம். பொம்பளை இன்னமும் நம்ம மன சாப்பிட்ருக்கு. பெண் என்றால் குறைத்து சாப்பிட்ணுன்னு இருக்கு. மிச்சம் இருப்பதை சாப்பிடுகள் பெண்ணுங்கிற அளவுக்கான மனநிலை இங்கே இருக்குது. உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகுன்னு சொன்னதுங்கிறது பெண்ணுக்கு சாதகமான வார்த்தையெல்லாம் கிடையாது. மிச்சம் இருக்கிறது சாப்பிட்ணுன்னு சொல்கிற வார்த்தை தான் அது. 2 இட்லி தொட்டுக்க தேங்காய் சட்னி, எங்கள் வீட்லேயும் தேங்காய் சட்னி. அப்புறம் இது கேட்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா? எனக்கு எல்லாமே பிடிக்கும். அப்படிமா, நீ என்ன செஞ்சாலும் சாப்பிடுவேன். எல்லாம் முன்னால் கமிட் பண்ணுவாங்க. நீ என்ன செஞ்சாலும் சாப்பிடுவேன். நீ சாப்பாடு போடலனாலும் சாப்பிடுவேன். உன்னோட சேர்ந்து நான் அடுப்படியில் வேலை வரத்தை ஹெல்ப் பண்ணுவேன். ஆல் கமிட்மெண்ட்ஸ், இந்த பேங்க் லோன் வாங்குற மாதிரி எல்லாம் சார். உங்களுக்கு என்ன வேணாலும் சார், காசை வாங்கிட்டு போயிட்டே இருங்க சாருங்கிற லெவலில் நம்ம போயிட்டு கையெழுத்த போட்டுருவாங்க. சரக்கு சரக்கு சரக்குன்னு வட்ட வட்டமாக சுற்றிடுவானு. திருமணத்திற்கு முன்னால் பேசிக்கொண்டிருந்தவர் திருமணத்திற்கு பிறகு பேசுவதில்லைன்னு சொல்லிங்களே, எல்லா பொம்பளைங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களே, திருமணத்துக்கு முன்னால் அவர் என்ன பேசினார் யோசிச்சு பாருங்க. தினந்தோறும் பேசுனீங்களே, விடிய விடிய பேசுனீங்களே, அம்பானி தேவையில் 5 ரூபாய்க்கு பேசுனீங்களே மக்கா, என்ன பேசுனீங்க? உலக பொருளாதாரம் பேசுனீங்களா? அடுத்து டொனால்டு ட்ரம்ப் வருவாரா, ஹிலாரி கிளின்டன் வருவாங்களான்னு பேசுனீங்களா? ஒபாமா சரியான பிரசிடென்டான்னு பேசுனீங்களா? இல்லை மன்மோகன் சிங்கை பற்றி பேசுனீங்களா? இல்லை ஐநா சபையுடைய பிரச்சனை பற்றி பேசுனீங்களா? விவசாயம் பேசுனீங்களா? அரசியல் பேசுனீங்களா? ஒரு கருமமும் புண்ணாக்கும் இல்லை. இட்லி துண்ணியான்னு பேசுனீங்க, அவ்வளோதானே. அந்த பேச்சு அவர் இப்போ பேசலைங்கிறதா உங்கள் கவலை, புரியுதா? அந்த பேச்சை அவர் இப்போது பேசவில்லை என்பதுதான் பேசலை, வெட்டியாக பேசலை அப்படிங்கிறதா இப்போ உங்கள் பிரச்சனை. அப்போ உள்மனது எதற்கு ஆசைப்படுது? வெட்டியாக பேசுறது தான் ஆசைப்படுது. எல்லாம் வீட்டில் போய் வெட்டியாக பேசுங்க, தப்பே இல்லை. வெட்டியாக பேசுங்க. வெட்டியாக பேசாமல் போனால் தான் நம்ம பிரச்சனையே. சும்மா நாச்சுக்கு பேசுங்க. வீடுகள் அப்படியே இறுகி போயிருக்கு. அப்பாவும் அம்மாவும் காதலித்ததை ஒரு பிள்ளை பார்த்ததே இல்லை. அவன் எப்படி பொண்டாட்டியை காதலிப்பான் யோசிச்சு பாருங்க. பொண்டாட்டிகிட்ட பாசமாக இருக்கணும். எப்படி? எங்கள் அப்பா மாதிரியாவா? இப்படியே இருப்பாங்க. ஆண் அதுக்குன்னு ஒரு முகம் வச்சிருப்பான். மனைவி கேள்வி கேட்டுக்கூடாதுங்கிறதுக்காகவே ஆண் ஒரு முகம் வச்சிருப்பான். அந்த முகம் பெண்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான முகம். தெருமுனையில் டீ கடையில் மச்சா அப்படிங்கிற லெவலில் ஜாலியாக பேசிட்டு உள்ள வரையிலே ஒரு டோன் வச்சிருப்பார். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, கெட் இன் டு உள்ள வரையிலே தலையை அப்படி பிடிச்ச மணி தான் வரும். அப்படி வந்து வாக்கல ஏங்க அப்படின்னா முதல்ல காஃபியை போடு, தலை வலி உயிர் போகுது, நேராக கிடுக்குன்னு போவாப்ல கையிலேயே மாற்றுவோம். அப்போ அடுத்த பிளானை போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்பயே பிளான் ஆயிரும். சரி, ஏதோ அவரே பாவம், 1000 வேலையில் தலையில் ஒன்றும் கிடையாது. திருமணியில் தான் டீ குடிச்சு வந்திருக்காப்ல. கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அங்கே தான் இருந்தார் அவர். அந்த தலையை பிடிச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்த வாக்கில் உள்ளே போய் கையிலாம் கட்டிக்கிட்டு வெளியில் வந்து காஃபி கொடுத்த உன்னையும் எங்கள் உங்ககிட்ட இந்த காஃபியை நான் குடிக்கணுமா வேணாமா? அடுத்தது அது அம்மா விடாது. காஃபி குடிக்கிற வரைக்கும் பேசாமலே நிற்கும். காஃபி குடித்து முடியலே டக்குன் டிவியை போட்டுருவோம். பக்காவாக பிளான் பண்ணுவாங்க. அது முடிகிறதுக்கு முன்னாலே டிவியை போட்டு அந்த நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். வேறு எதுவும் போட மாட்டாங்க, நியூஸ் தான் போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் சீரியஸாக பேச முடியாமல் சொல்லிட்டு ஏங்க அப்படின்னா, இங்கே பாரு 1000 பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நான் நியூஸ் பார்க்கணும், எனக்கு அது ரொம்ப முக்கியம், உனக்கே தெரியும் அப்படிம்பார். நியூஸே கவனிக்க மாட்டார். இவர் சும்மா தான் பார்த்துட்டு பாரு, சத்தம் மட்டும் காதில் விழுவும். அடுத்து கட் பண்ணோம்னா ஓகே, இந்த கேப் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு திரும்ப ரூமுக்குள்ளே போவார். ரூமில் போனோடனே கடை 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 இவங்க பின்னால் வருவாங்க. ஏங்க உங்ககிட்டனா சாப்பாடு எடுத்து வை, அடுத்தது சாப்பாடு எடுத்து வை, அடுத்து போனால் சாப்பாடு. இட்லியை வச்சுக்கிட்டே இவங்க ஆரம்பிப்பாங்க. ஏங்க உங்கள்கிட்ட மனசு சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, உனக்கு ஒரு 2 இட்லி நான் சாப்பிடக்கூடாது தானே அப்படின்னு. சரிங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடித்தோடனே நேராக டக்குன்னு ரூமுக்கு போயிடுவாப்ல, உட்கார மாட்டாப்ல. நேராக ரூமுக்கு போன உடனேயுமே உள்ளே வந்து ஏங்க அப்படின்னோடனே தலைவலிக்குதுன்னு அப்போ சொன்னேன், ஒரு மருந்து கொடுக்கக்கூடாதா? போய் மருந்து எடுத்தா தலையே வலிக்காது.
அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் அந்த அமிர்தாஞ்சன் மனைவிகள்கிட்ட கொடுக்க டப்புன ஆண்கள் வாங்கிப்பாங்க. ஏன்னா இவ பழி தீக்கிறதுக்கு அள்ளி இழுத்து தேய்ச்சி விட்டு போயிடுவா. தலைவலிக்கிற நிறைய தேய்ச்சா பிரச்சனை கிடையாது. தலைவலிக்காம அமிர்தாஞ்சன் அள்ளி தேய்ச்சா பிச்சுக்கிட்டு போயிடும். அது ஆணுக்கு தெரியும். குடு நான் தேய்ச்சிக்கிறேன். கோபமா இருக்காரா குடு நான் தேய்ச்சிக்கிறேன்னு வாங்கி அப்படியே மொட்டு பிடிச்சா லைட்டா பூசணுவாங்களா. அப்படியே பிடிச்சவனுக்கே அப்படியே சாய்வாங்க. சாஞ்சோன்னு ஏங்க அப்படின்னா தூங்க விடுமா. எவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன். தலையை வலிக்குது. காலில் பேசிக்கலாம். இந்தம்மா நைட்டு முழுக்க பிளான் பண்ணுவாங்க. காலையில் எப்போ சொல்லணும்? காலைல எழுந்திரிச்சு ஒரு காஃபிலாம் அவருக்கு போட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அவரை எழுப்பி அவர் காஃபி குடிக்கல கூலாக உட்காந்து என்னங்க ஓகே தலைவலி சரியாயிடுச்சா இல்லை சரியாயிடுச்சு ஓகே அப்படின்னா ஏங்க உங்ககிட்ட எழுந்திரிச்சோடனே வா அடுத்தது எழுந்திரிச்சோடனே வா அப்படின்னு அந்த காஃபியை குடித்து அந்த கையில் குடுக்கையிலே துண்டு எடுத்துட்டு பாத்ரூம் போயிடுறாரு. இதெல்லாம் கரெக்டாக கேப் இருக்கக்கூடாது. நேராக பாத்ரூம் போய்ட்டு குளிச்சுட்டு வெளியில் வரையிலே தலையெல்லாம் உள்ள துவட்டி வந்தவொடனே சட்டை எடுத்து மாட்டுவாப்பில் எங்க உங்ககிட்ட ஆஃபீஸ் கிளம்புறப்ப நிம்மதியாக கிளம்ப விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அப்படின்னோடனே வேணும்னே ஒரு பொய்க்கோவத்தோட நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன்னு போயிடுவான். அந்த லீ வாழ தெரியாததுனால தான் இப்படி வாழ்கிறீங்க அதுதான் பிரச்சனையே. ஏன் அந்த காலையில் நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு போகிறான்னா சாயந்தரம் வரையிலையும் அவன் திரும்ப கேட்கப்படாது. என்ன பிளானு? இந்த பிளானுக்கு போதா சொல்லுன்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கலாம். ஆணின் பிரச்சனை பிரச்சனையை எதிர்கொள்ள தயங்குவது. ஆணின் பிரச்சனை பிரச்சனை எதிர்கொள்ள தயங்குவது. ஒத்தி போடுறதுல உலகத்திலே பெஸ்ட் ஆம்பளைங்க தான். நம்மளை மாதிரி எவனாலே ஒத்தியே போட முடியாது. டாய்லெட் போகிறத கூட ஒத்தி போட்டுருவாங்க. இன்னும் நல்லா வரட்டும் அப்புறமா போய்க்கும். இன்னும் மொத்தமாக பரவாயில்ல இருக்கட்டும் கொஞ்சம் நேங்கிச்சு பொறுமையாகும். கேபிஎன் பஸ்ஸில் ஏறி மெட்ராஸ் போகிற வரைக்கும் அடக்கிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. தொலைது மொத்தமாக வீட்டில் போய் போய்க்குவோம். ஒத்தி போடுவது ஆணுக்கு ரொம்ப பிடிக்கும். பெண் அப்போவே முடிக்கும்னு நினைப்பான். நாம் பெண்ணை வீக்கர் செக்ஸ் நம்புகிற காரணத்தினால தான் நம்மளால் அந்த முடிவே வர்றதில்லை. அப்புறம் இன்னொன்று, பழைய அப்பாக்களின் பாணியில் பிஸ்னஸை பற்றி ஒய்ஃபிட்ட சொல்கிறது கிடையாது. நம்ம பிஸ்னஸை பற்றி நீங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லணும். தொடர்ந்து நீங்கள் சொல்லுகிற போது மட்டும்தான் ஒரு தேர்ட் பர்சனுடைய பெர்ஸ்பெக்டிவில் உங்ககிட்ட உங்கள் மனைவியால் அட்வைஸ் பண்ண முடியும். உங்கள் வருமானம் எவ்வளவுன்னு ஒரு பெண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு ஆணுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பெண் வந்து இப்படி பண்ணிடுவார். அந்த ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு. உங்கள் வருமானம் என்னவென்றும் உங்கள் மனைவிக்கு தெரியணும். உங்கள் கடன் என்னவென்றும் உங்கள் மனைவிக்கு தெரியணும். இது ரெண்டுலேயும் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துட்டா வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது ரெண்டுலேயுமே நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் பர்சுக்குள்ளே 500 ரூபாய் அவசரத்துக்குன்னு ஒதுக்கி வைக்கிறாள் அப்படிமாங்க. உங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், அவசரத்துக்கு ஒதுக்கி வைக்கிறதுல ஆம்பளை விட பொம்பளை 10,000 மடங்கு பழையாள். 10,000 மடங்கு பழையாள். எமர்ஜென்சிக்குன்னு ஒதுக்கி வைக்கிறதுல ஆணுக்கு எவ்வளவு ஞானம் உண்டோ அதை விட பல மடங்கு பெண்ணுக்கு ஞானம் உண்டு. கிளவியெல்லாம் செத்து போன பிறகு தான் தெரியும் கை காசே 10 லட்சம் வச்சுருந்துச்சுன்னு. எடுத்து பார்த்தோம்னா ஒரு டெங்கு பட்டிக்குள்ளே கிளியராக எழுதிருக்குங்க எதுக்கு பின்னால் எவ்வளோ இருக்குது, யாருக்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்கேன், அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரணும்னு. ஆம்பளை செத்தா கடை நிற்கும், பொம்பளை செத்தா காசு நிற்கும். யூ ஹாவ் டு செக், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆம்பளை செத்தா கடை நிற்கும். பெரிய சாம்ராஜ்யத்தின் பிள்ளை நம்மளாம் பயங்கரமாக அப்படி மைனர் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. தாத்தாங்காரன் செத்தவனே கடங்காரன் அவ்வளோ வந்துடுவான் ப்ரோ நோட்டை எடுத்துக்கிட்டு. ஆம்பளை செத்தா கடை நிற்கும், பொம்பளை செத்தா காசு நிற்கும். கிளவி செத்த பிறகு முதல்ல நோட்டை தெரிஞ்சிங்கன்னா காசு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரியும். அப்போ பத்திரமாக பணத்தை பாதுகாப்பது பெண்ணுக்கு தான் எளிது, ஆணுக்கு கிடையாது. பெண் எப்போதுமே பாதுகாப்பு தான் அவளுக்கு ஃபஸ்ட்டு, ஆணுக்கு பாதுகாப்பு செகண்டரி. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பழைய ஜெனரேஷன் மாடல்லேருந்து கொஞ்சம் ஒதுங்குவாங்க. அப்புறம் 4வது மிக முக்கியமான விஷயம், ஐ வுட் லைக் டு டெல் யூ காய்ஸ், சாரி காலேஜ் பசங்க நினச்சி சப்பா சொல்லிட்டேன், ஐ வுட் லைக் டு டெல் யூ மேன் அண்ட் விமன். பாயிண்ட் நம்பர் 1, தயவுசெய்து உங்கள் பயத்தை உங்கள் பிள்ளைகளிடம் திணிக்காதீர்கள். அவர்கள் இந்த தலைமுறை பிள்ளைகள், அவர்கள் பயப்பட மாட்டாங்க. உங்கள் எந்த பயமும் அந்த பிள்ளைகளுக்கு கிடையாது. தோற்றுப்போவோம் என்ற பயத்தை தயவு செய்து பிள்ளைகள் மீது திணிக்காதீர்கள். ஒன்று. ரெண்டாவது, ஆவரேஜான பிள்ளையை பாரமாக நினைக்காதீங்க. எல்லாரும் இங்கே எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. ஆவரேஜ் வின்ஸ். உலகத்துடைய ஆவரேஜ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அவன் தான் ஜெயிப்பான். ஆவரேஜ் வின்ஸ். தயவு செய்து ஆவரேஜான பிள்ளைய ஏதோ ஒரு பிள்ளையோட நெருக்கடிக்கு உட்படுத்தி அவனுக்கு தலைமையிலேயோ அவர்களுக்கு தலைமையிலேயோ சுமத்தாதீங்க. மூணாவது, தயவு செய்து உங்கள் பிள்ளை இன்னொரு பிள்ளையோடு ஒரு நாளும் ஒப்பிடாதீர்கள். டோன்ட் கம்பேர் யுவர் கிட்ஸ் வித் எனி ஒன் இன் திஸ் வேர்ல்ட், எஸ்பெஷலி பொம்பளை பசங்களை. ஆனால் பொம்பளை பிள்ளைங்களை தான் அநியாயத்தை கம்பேர் பண்ணுவீங்க. பிள்ளைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள பெரும் அறிவு பெரும் பாடம் நமக்கு இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் பிள்ளை இன்னொரு பிள்ளையில கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த பிள்ளை எப்படி படிக்கலாம், அது ஓப்படியா பிள்ளை மட்டும் சத்த ஒழுங்காக இருந்துச்சு செத்துச்சு இந்த பிள்ளை. ஏன்னா அந்த உள்ளடி பாலிடிக்ஸ் அவங்களுக்குள்ள அந்த கோல்டு வார் நடந்துகிட்டே இருக்கும். அவன் எப்படி பண்ணுறான் இவன் எப்படி பண்ணுறான். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் உங்கள் பிள்ளை இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் என்றைக்குமே உங்களை அந்த பிள்ளை இன்னொரு அம்மாவோட ஒப்பிடவே ஒப்பிடாது. அதான் பிள்ளை. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனசு ஒரு பிள்ளைக்கு இருக்குது. 4வது, உங்கள் பண்பாட்டை பயமுறுத்தாமல் சொல்லிக் கொடுங்க. பண்பாட்டுக்கு விளக்கமே நீங்கள் கொடுக்குறதில்ல. நம்முடைய பிள்ளைங்க பண்பாடுகளை பின்பற்றாமல் இருப்பதற்கான காரணம் அதுதான். நீ பாவடதாவணி தான் கட்டணும். ஏன்? அதான் உன் கலாச்சாரம். அவ்வளோதான். ஏன் கட்டணும் தெரியாது. வெள்ளிக்கிழமை நைட்டு நகை வெட்டக்கூடாது. ஏன் வெட்டக்கூடாது? எங்கள் அம்மா எனக்கு சொல்லிச்சு, நான் வெட்டலை. நான் சொல்கிறேன், நீ வெட்டாது. அவன் கேட்பான், கேள்வி கேட்பான். படிப்பினுடைய அடிப்படை என்பது கேள்வி கேட்பது தான்.
கேள்வி ஞானத்தை உருவாக்குவது தான் கல்வியின் நோக்கம். பிள்ளைகளை படிக்க வச்சிருந்தா அவன் கேள்வி கேட்பான், அப்ப அதுக்கு பதில் சொல்றதுக்கு நீ தயாரா இருக்கணும். அதை விட்டு விட்டு வாயை மூடு கேட்க மாட்டான். அந்த காலத்துல கரண்ட் இல்லை, நைட்டில் நகை வட்டி போட்டீங்கன்னா காலில் குச்சிப்படி. இந்த காலத்துல என்ன கதை இருக்கு, ராத்திரி 2 மணிக்கு போய் ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் காலையில் நீ 5 மணிக்கெல்லாம் எழுந்து விட வேண்டும், 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் படித்தாத்தான் கெமிஸ்ட்ரி மண்டையில் ஏறும்னு எவன் கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியவே இல்லை. இத்தனைக்கு நீங்கள் 8ஆம் கிளாஸ் வெயில் தான். தயவு செய்து பிள்ளைகளுக்கு படிப்பை பிடிக்க வையுங்கள், திணிக்காது. நன்றி, வணக்கம்.